ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 19/8/2019 பிகாரி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை இன்று அதிகாலை அதாவது 12:12 பின்பு சதுர்த்தி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் உத்தரட்டாதி. 7:06 பின்பு ரேவதி. நல்ல நேரம் 6:00 to 7:00, 4:45 to 5:45 வரை. ராகு காலம் 7:30 to 9:00 வரை. யமகண்டம் 10:30 to 12:00 வரை. குளிகை காலம் 1:30 to 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்தரம். சங்கடங்களை விரட்டி அடிக்கக்கூடிய, சங்கடங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய, சங்கடங்களிலிருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளில் பிறப்பு எண் 1, விதி எண் 3, பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படியும் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பாயும் நோயுமாக கவலைப்பட்ட மனவேதனையிலும் ரணவேதனையிலும் இருக்கக்கூடிய பாக்கியவான் விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான பாக்கியங்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களும் கல்வியாளர்களும் கனத்த வருமானத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஹேஸ்டோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஞான தேவாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிஸ்தையன் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஸ்த எழுத்துக்கள் HI. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் உபஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு கடல் கடந்த பயணங்கள் உருவாகும். திடீர் பிரபல்யம் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெண்பொங்கல் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZB. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்பும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும், பண வரவு மிகுதியாகும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் பலிதமாகும், புதிய புதிய யோசனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய வரவுகளை சந்திக்க முடியும். உங்களுடைய வாக்குல அதாவது உங்களுடைய வாய்ப்பேச்சில் அதாவது சமயோசிதமான ஒரு சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பாசபந்தங்களுக்கு நடுவில் பண்பாட்டையும் மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MT. வித்தைகள் கற்பதில் வல்லமை படைத்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில புதன் பகவானும் ராசி அதிபதி சந்திர பகவான் மீன ராசியில பாக்கிய ஸ்தானத்திலும் அமர்ந்திருக்குது. அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய முன்னேற்பாட்டால் தொழில் ரீதியான வகையில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுடைய பெயரில் உள்ள தொழில் நிறுவனங்கள்
மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் அல்லது முன்னணி என்ற முதன்மை ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இப்படித்தான் வாழணுங்கிற நியதியை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி யு. நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால் அதிகாரங்களும் அரசியல் லாபங்களும் அதிகரிக்கும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக இருந்து கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டகரமான உயர்மட்ட பதவி இன்றைய நாளில் உருவாகும். யாரும் செய்யாத சாதனையை அரசியலில் செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பக்குவங்களும் இன்றைய நாளில் உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மத சின்னங்களை நமஸ்காரம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் தனிச்சு நிற்கிறதுனால கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க கூட சமாதானமான முறையில் பிரிந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எலிவளைய இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இந்த கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க கண்டிப்பாக தனிச்சு வரக்கூடிய சூழ்நிலைகளும் ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நீதியின் நிலைக்களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசைகளெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்ட வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு நாடி வரும். ஏற்கனவே வேலை வாய்ப்பு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வெகுமதியான வகையில் அமையக்கூடிய சகாயமான வகையிலும் சந்தோஷமான முறையிலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. பெத்தவங்களுடைய ஆசையை பெரிதாக மதிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதங்களும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஒரு சில வீடுகளில் அதாவது கெட்டவனுடைய பேச்சை கேட்டு தீய வழியில் சென்ற பிள்ளைகள் கூட நல் வழிக்கு திரும்பக்கூடிய நல்லதொரு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயம் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை அதிகமாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குருவி கூட்டை கலைக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எஃப்.
முன்னேற்றப்பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். வீட்டு கடன் வாகன கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி வரக்கூடிய சூழ்நிலைகளும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் அனந்த ரூபாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் RU. கர்ஜனையும் கௌரவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். இதே தொழில் ரீதியான வகையில் கடன் தொல்லை இருந்து அந்த கடன் தொகை முழுவதும் அடைபடக்கூடிய அளவுக்கு வருமானமும் வெகுமானமும் இன்றைய நாளில் உதயமாகும். போட்டி பொறாமைகள் விலகி முன்னணிக்கு வரக்கூடிய இன்றைய நாளில் அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் XW. தன் தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் காணக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தான அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நாமும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகளும் அதற்கான எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே தொழில்துறையில் அல்லது வியாபாரத்துறையில் உள்ளவங்க வெகுமதியோடு கூடிய பெருமைகளையும் பிரபல்யங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பள்ளியின் சைனம் கேட்டால் நமஸ்காரம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KY. சமூக சேவையில் ஈடுபாடு கொண்ட மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து இணையக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் எதிர்ப்பே இல்லாத லாபங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். சொந்த கட்டிடம் வாங்கக்கூடிய, அதாவது வாடகை கட்டடத்தில் தொழில் செய்யக்கூடிய ஒரு சில பாக்கியவான்கள் சொந்த கட்டடம் வாங்கக்கூடிய வகையான வாய்ப்புகளையும் இன்றைய நாளில் பெற முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. ஓம் விசோகாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விசோகாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களின் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.